ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா பூரி எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஷைடிஸே தேவையில்ல. இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாங்க, நைட்டு டின்னராக கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாக ஈவினிங் நல்ல பசியில் வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சாந்தி இல்லம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய குழம்பு ரெசிபிஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட்டிருக்கேன். அது கூட நீங்கள் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு செஞ்சு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் குழம்புலாம் செஞ்சு கொடுக்கலாம். காயெல்லாம் சேர்த்து பண்ணிப்போம், அதுவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதையும் மறக்காமல் பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஸோ அதே வரிசையில் தான் இந்த பூரி ரெசிபியும் நான் வந்து பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்ல உருளைக்கிழங்கு வந்து மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இது மாதிரி மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா குழைவாகவே வேக வச்சிட்டிங்கன்னா மசிக்கிறது கையால் கூட மசிச்சிடலாம். நல்லா மேஷ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்குங்க. நம்ம பூரி மாவில் சேர்த்து பிசைய போகிறோம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஒரு மாங்காய் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் பொடி, அது இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன், மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, காரம்லாம் நீங்கள் கூட குறைச்ச வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தலைகள் இந்த மாதிரி நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு, எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ ஒரு கப் அளவுக்கு, அதே கப் அளவில் கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் உப்பு, நான் கல் உப்பை நல்லா தட்டிட்டு போட்டுக்க போகிறேன், நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒன்றே ஒன்று, பச்சை மிளகா ரொம்ப சின்ன குழந்தைங்க கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகா வேணாம். நல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பெசரி விட்டுக்கலாங்க. அந்த உப்பு இதெல்லாம் போய் நல்லா சேரட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் எப்போதும் எப்படி பூரிக்கு மாவு பிசுவீங்களோ அது மாதிரிய பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, ஏன்னா நம்ம கடலை மாவுலாம் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து நமக்கு பூரியாக தேய்க்கும் போது தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நல்லா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு பிசைஞ்சிட்டு நல்லா மாவு வந்து கையாலே பிசைஞ்சு பிசைஞ்சு ஸ்டார்டிங்லேருந்து நல்லா அமைக்க அமைக்க பிசைஞ்சிங்கன்னா நல்ல பூரியும் ஸ்மூத்தாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நான் கலரெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் எந்த வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதேமாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பிசைஞ்சு இது நல்லா ஒரு 1 ஹவர் தண்ணியாக இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டும். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, ஏன்னா உருளைக்கிழங்குல நம்ம தண்ணியெலாம் விடும், நல்லா டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும், அப்போ தேய்க்கிறதுக்கு வராது. கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம 1 ஹவர் நம்ம அப்படியே விட்டுருந்தா கூட அது பட்டுக்கு இருக்கும். தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகி நம்மளால் பூரிக்கு தேய்க்கிறதுக்கு வராது. ஸோ பாருங்கள், சூப்பராக மாவு வந்து தயாராகிடுச்சு. இப்போ உங்களுக்கு உருண்டைகள் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அதை தேய்ச்சிக்கலாங்க. மோஸ்ட்லி இது வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கறனால ரொம்ப பெருசாக பூரி தேய்க்காதீங்க, நீங்கள் ஓரளவுக்கு மீடியம் சைஸாகவே தேய்ச்சிக்கலாங்க. நான் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் உருண்டை ஊட்டி தேய்ச்சிருக்கேன். நடுப்பில் வந்து மெல்லிசாகவும் சைடில் வந்து கொஞ்சம் திடமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் மாவு வந்து தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா தான் பூரி வந்து நல்லா நடுப்பரில் மெல்லிசாக இருக்கும்போது நல்லா புஃபின்னு வரும். அதே மாதிரி பெருசாக ஒரு மாவு ஊட்டி நல்லா இது மாதிரி தேய்ச்சிட்டு ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு இது மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா குட்டி பூரியாக சொல்லுவாங்க, நல்லா ஷேப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது ஷேப்பே இல்லைன்னா கூட சூப்பராக உங்களுக்கு எப்படி ஒருதோ செஞ்சு போட்டு சாப்பிடுங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் வந்து சூப்பராக குட்டி குட்டியாக கிடைக்கும். அதே மாதிரி கூட நீங்கள் பசங்களுக்கு நல்லா குட்டியாக செஞ்சு கொடுக்கலாங்க. கடலை மாவுலாம் போட்டுக்க பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக செவந்து சூப்பராக வருங்க. இதில் ஓமோ அதெல்லாம் போட்டிருக்கோம், எல்லாம் டைஜஷனுக்கும் நம்ம நல்லது. நீங்கள் கூட கருப்பு எள்ளு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. மாவு நம்ம பிசையிறதுல தான் இருக்குது ரொம்ப முக்கியம், ஏன்னா உருளைக்கிழங்குலாம் சேர்த்து பிசைகிறோம். அதனால் சூப்பரான குட்டி பூரி பெரிய பூரி எல்லாமே சுட்டாச்சுங்க. சூப்பராக பூரி வந்து தயாராகிடுச்சு, டேஸ்ட்டாக இருக்கும். ஷைடிஸ் எதாவது வேணால் டொமேட்டோ கெச்சப் ஆனியன் ரைத்தா இல்லை புளிப்பாக ஏதாவது சட்னி அது மாதிரி கூட சிம்பிளாக ஏதாவது வச்சு கூட கொடுத்துக்கலாம். அப்படிலாம் நான் வெறுமனவே குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா கையில் வச்சுட்டு அழகாக பிடிச்சிட்டு சாப்பிட்ருவாங்க, சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு இமீடியட்டாக பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்கிதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்லாம். இதுமாதிரி மோஸ்ட்லி கொஞ்சம் சின்னதாகவே போடுங்க, அப்போ தான் வரும் நல்லா பூரி புஃப் புஃப்னு வரும் நல்லா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி இல்லம் சேனல். நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் இருக்குது, அதையும் மறக்காமல் ப்ளீஸ் உள்ளே போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.